காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், காலபுருஷனுக்கு லாபாதிபதி, காலபுருஷனுக்கு ஜெயிக்க வைப்பது, காலபுருஷனுக்கு மூத்தொருள் கூறியது, காலபுருஷனுக்கு மிக மதிப்பு மரியாதை உள்ளது, காலபுருஷனுக்கு கலசம், கோபுர கலசம், பாப விமோச்சனம், கோபுர கலசம் பார்த்தீங்களா, கோடி புண்ணியம், கோபுர கலசம், பாப விமோசனம், கோபுர கலசம், கோடி புண்ணியம். ராசிநாதன் அங்கே இருக்கிறார். ராசிநாதன் இப்போ தான் வக்கரத்துலேருந்து இருக்கிறார். சனி வக்கரத்தில் இருக்குது. 144 நாட்களில் பார்த்தா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இன்னும் 10 நாள் இருக்கு. அப்போ அந்த வகையிலே கும்பராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், உடம்பில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், ஹெல்த்து கேர், ஹெல்த்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும், ஹெல்த்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஹெல்த்தில் எச்சரிக்கை இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனீஸ்வரர் உங்களுக்கு கோச்சாரத்தில், ஜென்ம சனி, ஜென்ம சனி எலும்பு, முதுகு தண்டுவடம், அடிவயிறு, கால் வலி, இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும். ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதி அபிட்டம், பூரட்டாதி, சதயம், ராசியோ காற்று ராசி, சரம் ஸ்திரம் உபயம், ஸ்திரராசி, ஸ்திரத்தன்மை உடையது. அந்த ஸ்திரத்தன்மையை அந்த பாருங்க, நல்லா கவனிங்க, சரம் ஸ்திரம் உபயத்தை அப்படியே பிரித்து பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது சரராசினா முதல்ல நெருப்புக்கு வச்சுருக்காங்க, அப்புறம் சரராசினா அதை நீருக்கு வச்சுருக்காங்க, அப்புறம் சரராசினா அதை காற்றுக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அப்புறம் சரராசினா அதை நிலத்துக்கு வச்சுருக்காங்க. அப்போ 1, 2, 3, 4 ஆகாயம் டோட்டல் 360 டிகிரி சரியாக போச்சா? நம் முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் வழி வைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி ஸ்திர ராசியும் அதே மாதிரி வரும். அதே மாதிரி உபயராசி, உபயராசி கவனமாக இருக்கணும். உபயராசி நேர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உபயராசி நேர்கள். அதோட வக்கரம் குரு வக்கரம் 7.5, ஆனால் தன லாபாதிபதி 2-11 கூறியவன், சொல்ல வேண்டியதே இல்லை, 2-11 கூறியவன் என்ன சொல்லணும், தனகாரனாக இருக்கக்கூடியவனே தனகாரகன் குரு தானே. அப்போ 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தனகாரனே எல்லாத்தையும் தனம் தானியம் கீர்த்தி சகிதம் வண்டி வாகனம் மனை போக்குவரத்து குடும்பம் குழந்தை குட்டி எக்ஸட்ரா எக்ஸட்ரா, அறக்கட்டளை நிர்வாகம் தர்மஸ்தாபனம் மடாலய மடாலய பதிபதி மஞ்சளாடை முல்லை மலர் நெய்தீபம் ஜாங்கிரி ஸ்வீட்டு தயிர் அன்னாபிஷேகம் தயிர் சாதம் நைவேத்தியம் முல்லை மலர் எப்படிப்பட்ட அந்த காரகங்கள் பாருங்கள் எப்படிப்பட்ட. இதெல்லாம் 2ஆம் பாவத்தில் செய்ய செய்ய 2ஆம் பாவத்தில் செய்யும் பொழுது நிச்சயமாக கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்தால்தான் மிக மிக சிறப்பான பயனையும் மிக மிக சிறப்பான நலனையும் மிக மிக சிறப்பான நன்மையும் கிடைக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி நேர்களுக்கு 7.5 ஒரு பக்கம் அதை எச்சரிக்கும் பண்ணி தாங்க. ஏற்கனவே வக்ரங்கிறது ஒரு மாயை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாயை எடுப்பதற்கு மணி என்கிறது ஒரு திரை, அந்த மணியை கொண்டு திரையை விளக்குறோம். மணி மந்திரம் ஔஷதம், இறை வழிபாடு தான் முக்கியம், அது மூலம் நம்ம அதை எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடுறோம். ஆக 2-11 கும்பராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருத்தல் வேண்டும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை கணக்கீடு செய்து கொண்டு, ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து கொண்டு, ஜனன ஜாதகத்தை அருகில் உள்ள ஜோதிடத்தில் கொண்டு போய் கணக்கீடு செய்து கணக்கிட்டு கொண்டு, என்ன தசா பத்தி என்ன லக்கணம், நவகிரகங்கள் 7 நவகிரகங்கள் எங்கே இருக்கான, ராகுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் 7 நவகிரகங்கள் எங்கெங்கே இருக்கின்றன என்பதை நினைத்து கொண்டு நிச்சயமாக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ வழிபடும் மதுரை மீனாட்சி விஷாலாட்சி காசி விசாலாட்சி
மாயவன் தங்கை நீ, மரகதா வல்லி நீ, மணிமந்திரக்காரி நீயே, மாயா சொரூபிணி மகேஸ்வரி மானனி, மலைராஜன் மகளான நீ. அந்த மலைராஜன் மகள் தாயே மீனாட்சினி, சர்க்குண வல்லினி, தயாநிதி விசாலாட்சினி, தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயகினி, சரவணனை ஈன்றவளும் நீயே, பேய்களுடன் ஆடினி, அத்தனிட பாகமது பேரு பெற வளர்ந்தவளும் நீ, பிரண்ணவ சொரூபினி, பிரசன்ன வல்லினி, பிரிய உண்ணா முளையும் நீ, ஆயிமகமாயினி, ஆனந்த வல்லினி, அகிலாண்ட ஈஸ்வரியும் நீயே, அகிலாண்ட ஈஸ்வரியும் நீயே, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. ஒன்று அம்பிகை வழிபாடு இந்த ஜாதகத்தில், இந்த வக்கரத்தில், இந்த கும்பராசிக்கு வேற ஒன்றும் வேண்டாம்.